பிரசித்தி பெற்ற சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு விடிய விடிய பொங்கல் வைத்து வழிபாடு நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு செய்தனர். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே திருமணிமுத்தாறு கரையோரம் உள்ள பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோயிலில் ஆடி திருவிழா கடந்த மாதம் 25ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான பொங்கல் வைத்தல் காலை முதலே களை கட்டியது. சேலம் மட்டுமல்லாது பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் விடிய விடிய கோட்டை மாரியம்மன் கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்தும் மாவிளக்கு வைத்தும் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டனர். இங்கே வந்து 18 பட்டியிலையும் இங்கே பண்டிகை கொண்டாடுறோம். இங்கே வந்து நிறைய பேர் வேண்டுதல் வச்சு அழகு குத்துறது, உருளைத்தனம் போடுறது, அப்புறம் நம்ம பொங்கல் வைக்கிறது, எல்லாமே காலையிலேருந்தே பொங்கல் வச்சுக்கிட்டே தான் எல்லாருமே இருக்காங்க. இன்னமும் கூட்டம் நிறையா தான் இருக்கும். நம்ம என்ன நேர்த்தி கடன் வச்சு கும்பிட்றோமோ எல்லாமே நடக்கும். இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு தேங்காய் பழம் உடைச்சிட்டு காலையில் கிடா வெட்டுறவங்க கிடா வெட்டுவாங்க, இப்போ கோழி இருக்கிறவங்க கோழி இருப்பாங்க, சக்கரை பொங்கல் வைக்கிறவங்களும் வைப்பாங்க. கூழு, அன்னதானம், 30 நாளுமே இந்த அன்னதானம் வந்து இங்கே போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. வந்து கோட்டை மாரியம்மனுக்கு வந்து புதன்கிழமை இந்த வாரத்துலேருந்து பொங்கல் வச்சாங்கன்னா இந்த மாதம் முடிகிற வரைக்கும் பொங்கல் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக அது நடந்துட்டுருக்கு ஒரு திருவிழா சேலத்தில். அதனால் என்ன பண்ணணுன்னா நாங்கள் அழகு குத்து, பால் குடம், தீர்த்த குடம் அது மாதிரி எடுக்கிறது ரொம்ப சிறப்பான இங்கேயது. இதனால் புதன்கிழமை வந்து உள்ளூர் விடுமுறை விட்டுருவாங்க. சேலத்தில் பல மாவட்டத்திலிருந்தும் வந்து இங்கே வந்து பொங்கல் வச்சு அம்மனோட அருளை வாங்கிட்டு போவாங்க. இதே போல திருச்செந்தூர் சந்தன மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற கொடை விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் எடுத்து வழிபாடு செய்தனர். நாதஸ்வரம், தவிழ் இசை முழங்க கோயிலில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் கோயிலை அடைந்தனர். ஊர்வலத்தின் போது பல்வேறு வேடங்களை அணிந்த கிராமிய கலைஞர்களும் பரதநாட்டியம், கதகளி போன்ற பாரம்பரிய நடனங்களை ஆடிய நாட்டிய கலைஞர்களும் பக்தர்களை மகிழ்வித்தனர். மாவட்டம் வந்தவாசியை அடுத்துள்ள வெடால் கிராமத்தில் பச்சையம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட தீக்குண்டத்தில் 8000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர். தீமிதி திருவிழாவை காண சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து சுமார் 5000 பேர் வந்திருந்தனர். மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த பைங்காநாடு கிராமத்தில் ஓலைக்கவாண்டையார் கோவிலில் நடைபெற்ற ஆடி படையல் திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட ஆடு கோழிகளை பலியிட்டு பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். விழாவிற்காக சுற்றுவட்டார கிராமங்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் நடைபெற்ற விருந்தில் 10000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.